ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்கை ப்ளூ குக்கிங். இன்றைக்கி நம்ம மட்டன் வச்சு நல்லா டேஸ்டியாக மட்டன் சுக்கா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாகவே பண்ணி முடிச்சிடலாம். இது வந்து நீங்கள் ரச சாதம், சூப்பு சாதம், அப்புறம் வந்து சாம்பார் சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து ஒரு கடாய் சூடு பண்ணி அதில் வந்து நம்ம வந்து தனியா, ஜீரா, அப்புறம் வந்து சோம்பு, பட்டை, லவங்கம், மிளகெல்லாம் வந்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். கூடவே ரெண்டு ஏலக்காயும் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது வந்து நல்லா வறுத்துட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். ஆறின உடனே பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது குக்கரில் வந்து நான் இன்றைக்கி வந்து அரை கிலோ மட்டன் தான் எடுத்துருக்கிறேன். அரை கிலோ மட்டன் வந்து நல்லா ஒரு நாலஞ்சு வாட்டி வாஷ் பண்ணதுக்கப்புறமா குக்கரில் ஆட் பண்ணதுக்கப்புறம் மஞ்சாத்தூள், அப்புறம் வந்து சில்லி பவுடரு, தேவையான அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. நான் இன்றைக்கி வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நிறையா ஆட் பண்ணால் டேஸ்டியாக இருக்கும். இப்போ கூடவே வந்து சால்ட்டையும் ஆட் பண்ணி நம்ம வந்து இந்த கறி வந்து முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு 5 to 6 விசில் போட்டு எடுத்துக்கலாம். மட்டன் வேகிற டைமில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த ஸ்பைசஸ் எல்லாம் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் ஜாஸ்தி இருந்தால் கூட நீங்கள் வந்து ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் வந்து அடைச்சி வச்சுக்கலாம் இந்த பவுடர். நெக்ஸ்ட் டைம் நம்ம மட்டன் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம மட்டன் நல்லா வெந்திருக்குது. இது ஒரு ஓரமாக மாற்றி வச்சதுக்கப்புறமா ஒரு கடாயில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 2 tablespoons ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆயில் கொஞ்சம் சூடானதும் நம்ம வந்து ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் ஆட் பண்ணி ஜீரகம் கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் வந்து இந்த மாதிரி நீட்டு வாக்கத்தில் கட் பண்ணி வச்சது, இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இது வந்து நல்லா வைட்டி எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம வந்து வேக வச்சு வச்சுருக்கிற மட்டனே இதோட ஆட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியோடு சேர்த்தே நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிடணும். மட்டன் வந்து இதோடய ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த தண்ணி சுன்ற வரைக்கும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணின்னு இருக்கலாம். இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து தண்ணி நல்லா சுண்டி இருக்குது. இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பவுடர் இதோடு ஆட் பண்ணிக்கலாம். மசாலா பவுடரை வந்து நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. மட்டனுக்கு வந்து கொஞ்சம் பெப்பர் தூக்கலாக இருந்தால் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதனால் இன்றைக்கி நான் வந்து 3 tablespoons பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதான், சிம்பிளான மட்டன் சுக்கா வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.